விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமத்தின் டிஎம்எஸ் டைம்ஸ் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம், விபிஎம் நகர், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி 0453289111, 0453289101. முனைவர் விபிஎம்எம் சங்கர் தலைமையில் முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில் விபி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர், விபிஎம்எம் ஐடி பார்க், விபிஎம்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், விபிஎம்எம் பொறியியல் கல்லூரி, விபிஎம்எம் கல்வியியல் கல்லூரி, விபிஎம்எம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, விபிஎம்எம் செவிலியர் கல்லூரி, விபிஎம்எம் ஆர்கிடெக்சரல் கல்லூரி, விபிஎம்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, விபிஎம்எம் ஏரோகிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக விபிஎம்எம் மெடிக்கல் பவுண்டேஷன். எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கென சிறந்தது. விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி இலக்கம் 0453289111 மற்றும் 0453289001. வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட TSR செல்ஸ், 100 ரோட், கோவை. டிஎம்எஸ் அவர்கள் வந்து அவரை நினைவு கூறுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் இருக்குது. என்னென்னா, லிரிக்ஸ் பாடல்கள் வந்து இயற்றிட்டு போயிடுவாங்க, ஆனால் அதுக்கு வந்து இசையமைக்கிறவங்களும் இசையமைச்சிருவாங்க. அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கறது வந்து அந்த பாடகர் தான். அதேமாரி நடிக்கக்கூடியவர்கள் வந்து அவருடைய முக பாவனையை அந்த பாட்டில் கொண்டு வருவார். எந்த பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி தான். இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே நிம்மதி பாட்டில் பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் அது வந்து எங்கே நிம்மதினு பாடுவார். அதை உயிரை கொடுத்து பாடினவர் அவர் தான். அதே மாதிரி குலமகள் ராதை அப்படிங்கிற படத்துலையும் அது MS விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த உன்னை சொல்லி குற்றம் இல்லை மலையில் எடுத்திருப்பாங்க அந்த சீனு, அவ்வளோ பிரமாதமாக பாடியிருப்பார். பார்க்குறவங்க பூரா மேலாம் பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் அந்த மேல் பிள்ளை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி பாடல்கள் வந்து பாட்டுக்கு உயிர் கொடுத்து பாடக்கூடிய பாடல்கள் இன்று வரை இல்லை. இன்றைக்கி இசையமைப்பு பாடல்கள் அப்படி தான் இருக்காங்க. டப்பா குத்து பாடலாக இருந்தாலும் சரி, பாருங்கள் குமுதத்தில் ஒரு பாட்டு பாடியிருப்பார், மாமா மாமா மாமான்ட்டு ஒரு பாட்டு, அந்த மாதிரி பாடல்களும் பாடுவார். அதே நேரத்தில் அதுக்கும் ஒரு உயிரோட்டம் இருக்கும். அதனால இந்த பாட்டுகள் வந்து சிறக்கிறதுக்கு காரணம் பாடகர்களுடைய வாய்ஸ் தான். சபரிமலையில் வண்ண சந்திரோதயம், தர்ம சாத்தாவின் சந்நிதியில் அபிஷேகம், கோடிக்கண் தேடி வரும் ஐயப்பனை நாமும் கும்பிட்டு பாடுகின்றோம். என்னப்பனை சபரிமலையில் வண்ண சந்திரோதயம், தர்ம சாத்தாவின் சந்நிதியில் அபிஷேகம், கோடிக்கண் தேடி வரும் ஐயப்பனை நாமும் கும்பிட்டு பாடுகின்றோம். என்னப்பனை சபரிமலையில் வண்ண சந்திரோதயம். பாலென சொல்லுவது உடலாகும், அதில் தயிரென கண்டதெங்கள் மனமாகும். பாலென சொல்லுவது உடலாகும், அதில் தயிரென கண்டதெங்கள் மனமாகும். வெண்ணெய் திரண்டதுந்தன் அருளாகும், இந்த நெய் அபிஷேகம் எங்கள் அன்பாகும்.
ஏழு கடல் உனதாக்கியிலே வரும் ஐயப்பா, இந்த ஏழுலகம் உந்தன் காக்கியிலே வரும் ஐயப்பா. ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா. சபரிமலையில் வண்ணச் சென்றோதயம் வாசமுடைய பன்னீர் அபிஷேகம் எங்கள் பலதில் இழந்தால் அபிஷேகம், வாசம் நிறைந்த பன்னீர் அபிஷேகம் எங்கள் பலதில் நிறைந்த அன்பால் அபிஷேகம், இனிய பஞ்சாபிரத்தில் அபிஷேகம் அதில் இன்பத்தை கூட்டுதையா தேகம். ஏழு கடல் உனதாட்சியிலே வரும் ஐயப்பா, இந்த ஏழுலகம் உந்த காட்சியிலே வரும் ஐயப்பா. ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா. சபரிமலையில் வண்ண சந்தோதயம் உள்ளத்தில் வெண்ணெய் தன்னை கையில் எடுத்து அதில் உன் பெயரை குழைத்து நெற்றியில் இட்டு, உள்ளத்தில் வெண்ணெய் தன்னை கையில் எடுத்து அதில் உன் பெயரை குழைத்து நெற்றியில் இட்டு, ருகு விபூதியினால் அபிஷேகம் ஹரி ஓமேனும் மந்திரத்தில் அபிஷேகம். ஏழு கடல் உனதாட்சியிலே வரும் ஐயப்பா, இந்த ஏழுலகம் உன் காட்சியிலே வரும் ஐயப்பா. ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா. சபரிமலையில் வண்ண சந்திரோதயம் தர்ம சாத்தாவின் சந்நிதியில் அபிஷேகம், ஓடிக்கண் தேடி வரும் ஐயப்பனை நாம் கும்பிட்டு பாடுகின்றோம். என்னப்பனை ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா நீதான் மெய்யப்பா, ஐயப்பா. டிஎம் சவுந்தரராஜனை பற்றி பேசணும்னா, என்னுடைய தாய்க்கு பிறகு தாலாட்டி பாடி தூங்க வைத்த ஒரே மனிதர் டிஎம்எஸ் தான். அவரை மறக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவருடைய 11 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே அவர் குரல் கேட்டால் தான் எனக்கு தூக்கமே வரும். அவ்வளோ ஒரு இனிமையான பாடகர். ரெண்டாவது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நேரடியான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய உண்டு. நான் பயணிச்சுட்டு பரிசோகராக இருக்கிறனால அடிக்க உறக்க வருவார். வரும்போது ஒரு 10 பேர் மெய்மறந்து பாடுவாங்க, அவர் பாடுறதை கேட்பாங்க. பிளாட்ஃபார்மில் சேரை போட்டு உட்காந்து அவருடைய பாடல்களை இனிமையாக வந்த பேசஞ்சர்லாம் நின்று கேட்டுட்டு பிரியாவிடையாக போவார். அது என்னை உண்மையிலே மனசு ரொம்ப நெகிழ வச்சது. அது மறக்க முடியாத ஒரு விஷயம். தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும்.
செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். சங்கர் தலைமையில் முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில் விபி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர், விபிஎம்எம் ஐடி பார்க், விபிஎம்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், விபிஎம்எம் பொறியியல் கல்லூரி, விபிஎம்எம் கல்வியியல் கல்லூரி, விபிஎம்எம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, விபிஎம்எம் செவிலியர் கல்லூரி, விபிஎம்எம் ஆர்கிடெக்சரல் கல்லூரி, விபிஎம்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, விபிஎம்எம் ஏரோகிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக விபிஎம்எம் மெடிக்கல் பவுண்டேஷன். எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கென சிறந்தது. விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி இலக்கம் 0453289111 மற்றும் 0453289001. வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். டிஎம்எஸ் சார் அவர்கள் வந்து பாடல்களை நான் ரொம்ப ரசிக்கிறது உண்டு. அவருடைய ரசிகர் நான். ட்ரெயினில் வந்தப்போ அவரோட ரொம்ப இனிமையாக பழகின ஒரு அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்பட்றேன். அவர் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வரும்போது அவருடைய சாங்ஸை வந்து பாசஞ்சர்களை வந்து அவர்கிட்ட வந்து இப்போ பார்ப்பாங்க. அப்போ அவர் ஒரு சில பாட்டுகள்லாம் பப்ளிக், அதாவது பாசஞ்சர்கிட்ட அவர் பாடி காட்டுவார். அது மட்டும் இல்லை, அவருடைய ரசிகர் மன்றம் இவங்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்தாங்கன்னா அவரை வழி அனுப்பும் போது பார்த்திங்கன்னா அவருடைய குரலில் அவருடைய பாட்டை பாடி அவரை வழி அனுப்புவாங்க. இந்த ஒரு இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு வாழ்க்கையை நான் ரயிலில் வந்து அவரோட பழகிய காலத்தை நான் மறக்க முடியாது. ஒரு பெரிய, அதாவது இமயம் கூட சொல்ல முடியாது, அதுக்கு மேலே தான். ஏன்னா அவருடைய இன்னைக்கு நிலைமையிலேருந்து இன்னும் 100 வருஷம் அவருடைய பாட்டுகளை கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் வந்து டிஎம்எஸ் கிட்ட தான் இருக்குது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எந்த சினிமா இருந்தாலும் அது சிவாஜியா, எம்ஜிஆரா, ஜெய்சங்கரா,
ரவிச்சந்திரனா என்னன்றது தெரியாது. ஆனால் அவருடைய பாடல்களை பார்த்தா இது எம்ஜிஆர் படம், இது ஜெய்சங்கர் படம், இது ஜெமினி கணேசன் படம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வாய்ஸ் வந்து கடவுள் அவர் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு பாடகர், இது வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு பெரிய வரப்பிரசாதம், கிடைக்காத ஒரு குரல். எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கு அதை சொல்வேன், மறைக்காமல் வர வேண்டும். எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கு அதை சொல்வேன், மறைக்காமல் வர வேண்டும், மறைக்காமல் வர வேண்டும், மறைக்காமல் வர வேண்டும். எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கு அதை சொல்வேன், மறைக்காமல் கோட்டை குறுக்கே பந்தல் இடலாமா, கோட்டை அழகு கோட்டை குறுக்கே பந்தல் இடலாமா, நீயும் அங்கே நானும் நெருங்கும் காதல் சொல்வேன், மறைக்காமல் வர வேண்டும். அதை சொல்வேன், மறைக்காமல் வர வேண்டும். எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கு அதை சொல்வேன், மறைக்காமல் வர வேண்டும், மறைக்காமல் வர வேண்டும், மறைக்காமல் வர வேண்டும். எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கு அதை சொல்வேன், மறைக்காமல் வர வேண்டும். வணக்கம், என் பேர் வைரமணி. நாங்கள் வந்து தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து பேசுகிறோம். டிஎன் சவுந்தரராஜன் பாட்டு வந்து எங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதே இது வந்து ஒரு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம்னு அது வந்து அவர்களுடைய பாட்டை கேட்டாலே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அவங்களுடைய கவலையெல்லாம் மறந்து, அவங்களே மறந்து அவங்க செயல்படுற மாதிரி, நிறைய டென்ஷன் இருந்தால் கூட அந்த பாடல்களை கேட்டால் அவங்க வந்து அந்த டென்ஷன்லாம் மறந்து போகிறது மாதிரி இருக்கும். ஏன்னா பொது வருத்தமாகவே நான் பழைய பாடல்கள் நிறைய கேட்டுக்கிட்டே தான் நான் வீட்டில் வேலை பார்ப்பேன். அதில் வந்து எங்களுடைய கவலைகளோ இல்லை ஏதோ ஒரு டென்ஷனோ இருந்தாலும் நாங்கள் வந்து அதை வந்து
மறந்துடுவோம். அவருடைய பாடல்களை கேட்டதுமே நாங்கள் எங்களையே மறந்தது மாதிரி இருப்போம். அதனால ஒரு ரிலாக்ஸ் வரும். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். அவன் மீண்டும் மீண்டும் என்றார், அவள் நாளை நாளை என்றார். அவன் மீண்டும் மீண்டும் என்றார், அவள் நாளை நாளை என்றார். இதை காணாது நீன்றி தீராதென்றார். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். செந்நிறத்து பூச்சரமோ, மை எழுதும் சித்திரத்து தேன் குடமோ, மன்னரின்னிறமோ பேசும் மந்திரங்கள் யாரிடமோ. செந்நிறத்து பூச்சரமோ, மை எழுதும் சித்திரத்து தேன் குடமோ, ஆசையுள்ள மேனியிலும் ஒரு பக்கம் அச்சமுள்ள மானினமோ. நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ. ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். ஓடம் உன் ஓடம், இது உன்னோடு என்னோடும் ஓடும். ஓடட்டும் ஓடம் என்ன, இனி என் வாழ்வு உன்னோடு ஓடும். ஓடம் உன் ஓடம், இது உன்னோடு என்னோடும் ஓடும். மருந்தும் உன் கண்ணல்லவா, இருந்தும் மறைத்தேன் நான் பெண்ணல்லவா. விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா, இருந்தும் மறைத்தேன் நான் பெண்ணல்லவா. நாளை என் வானத்தில் தேவினி, மாதத்தில் ஓர் நாள் தான் பௌர்ணமி. போகட்டும் போக போக இந்த பொன்னூஞ்சலின் நெஞ்சிலாடும். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். திரிவோம் பறவைகள் போல், மங்கள் மலரால் ஆடை பின்னுவோம். வாழ்வே வாவென ஆணை போடுவோம். வா வா வா
வெள்ளிய மேகம் துள்ளி எழுந்து அள்ளி வழங்கும் வெள்ளை பூவில் புதுவிதமான சடுகுடு விளையாட்டு. விட்டு விடாமல் கட்டி அணைத்து தொட்டு பட்டது பாதி விதவிதமான ஜோடிகள் விளையாட்டு. இது காதலில் ஒரு ரகமோ, இங்கு காதலர் அறிமுகமோ? இது காதலில் ஒரு ரகமோ, இங்கு காதலர் அறிமுகமோ? இந்த பூமெத்தை பணியிட்ட பஞ்சு மெத்தையோ, இந்த பூமிக்கும் அவனிட்ட பட்டு சட்டையோ, சித்திரம் போலொரு முத்திரை இட்டாளோ, சேர்ந்து படித்திர கட்டளை இட்டாளோ, இன்பத்தே நடையாடும் தேவதை போலே ஆடிட வந்தாரோ? இந்த நேரத்தில் எது சுகமோ, இதழோரத்தில் பரவசமோ? இந்த நேரத்தில் எது சுகமோ, இதழோரத்தில் பரவசமோ?